வெல்கம் டு விண்மீன் சமையல். இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இப்போ அதை தோல் உரிச்சுட்டு வந்துக்கலாம். பாருங்கள் தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள், கால் ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு வச்சு வந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி போட்டு பொரிச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். பாருங்க எல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க உருளைக்கிழங்கையும் நம்ம ஆயில போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.